ஐயா எங்க அப்பா ஏசப்பா பத்தி பாடல் பக்தியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசு பத்தி பாட்டு பாடினாங்க, ஒருத்தர் வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து பரிசா கொடுத்துட்டாரு. நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, தமிழ் திரையுலகத்தில் ஒட்டுமொத்த காமெடி நடிகளோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் கேட்டுதான் இருக்கு. அவரை பகச்சிக்கிட்டா அவர் இனிமேல் காமெடி பண்ண எடுக்க முடியாதுமா. இந்த வராது வடிவேலு சந்தானம் சூரி, ஏன்னா அவர் ஹீரோ ஆயிட்டாங்க, ரெண்டு அவங்களுக்கு கொண்டு உட்கார வச்சிருப்பார். கோவிந்தராஜ் சார், பாதி திருவிழத்தை கையில் வச்சிருக்கிய. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு, சரியான சிறப்பு அப்படிங்கிறது இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் கே பாக்கியராசர் அவர் வந்தது. அவரோட ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. பாடல் வந்து பக்தி பாடல், ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான். மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு, முதல்ல பாசம் பக்தி. அது நம்ம இயேசு நினைச்சாலும் சரி, அல்லாஹ் நினைச்சாலும் சரி, இல்லை சிவன் முருகன் பிள்ளையார் யார் நினைச்சாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்லை, கடவுள் இல்லை, அப்படி தாட் வந்தாலே நம்ம கண்ட்ரோல் எல்லாம் போயிடுவோம். அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் இருக்காரு இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம தவறு செஞ்சா அவர் நம்மளை தண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும், அப்பதான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரணும். நம்ம என்ன வேணும் பண்ணலாம் அப்படின்னு எப்ப நினைப்போம்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திமுரு வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்மளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி வேணும். அதையும் யாரும் கும்பிடலாம், கடவுள் யாரானா இருக்கலாம், ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும். ஆனால் இந்த பாடல் குழந்தை இயேசு நினைச்சு பாடும்போது முழுக்க ஒரு பக்தி பாடல். நம்ம கமர்ஷியல குத்துப்பாடல்ங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே, பக்தி பாடல்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போகிறது பக்தி பாடல் வேணும். இப்போ நிறையா குறைஞ்சிச்சு சினிமா முகங்களுக்கு, ஒரு காலத்தில் நிறையா பக்தி பாடங்கள் வந்துச்சு, திருவிளையாடல், சரஸ்வதி சப்தம், கந்தன் கருணை, அன்னை வேளாங்கண்ணி, நிறைய பக்தி பாடங்கள் வந்துச்சு. இப்போ பக்தி பாடங்களே அது வர்றதும் இல்லை, நம்ம நினச்சி பார்க்குறதும் இல்லை, வந்தாங்களா வந்தால் பார்ப்பாங்களா டவுட் வந்துடுச்சு. பக்தி படம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல, குடும்ப படம் வராமல் போச்சு. இப்போ பாக்கிராஸ் படம்லாம் சார் படம்லாம் மௌன கீதங்கள், அதுலேயும் அப்பா பற்றி வந்திருக்கோம், டாடி டாடி ஓ மை டாடி, அப்பயே பாப்பா அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அம்மாவத்தை பிடிக்கும், மௌனங்களை தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும். தூள் நின்று போச்சு, முந்தானே முடிச்சு, அந்த ஏழு நாட்கள் என்ன அதெல்லாம், அந்த ஏழு நாட்கள்ல ஒரு லவ் ஸ்டோரி, அந்த அந்த தமிழ்நாடு கலாச்சாரம் இல்லது கிளைமேஸ் அனைக்கும். இன்னைக்கு கலாச்சாரமாவது பண்பாடாவது, கத்தியர்றா பெற்றா குத்துரா கலாச்சாரம் தான் இப்போ இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும். என்னன்னா, இந்த மாதிரி பக்தி பாடல்களில் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு, ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கு. எங்கள் அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும். அப்போ எனக்கு வரணும்ல, நம்ம உதவிக்குனா இருந்தோம், அப்போ எதுவும் கேட்க முடியாது. எங்கள் அப்பா டிரைவர் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டிருக்கலாம்,
நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா இதை வாங்கிட்டு வர மாட்டேன். இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் ஒன்றும் வேணாம் சொன்னார். அவர் எங்கிட்ட ஒரு விட ஒன்றே ஒன்று கேட்டார், என்னென்னா ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட. இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னார். அதுதான் ஃபஸ்ட் விஷயம் அவர்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா, பாக்கிய வாரது இல்லை பாக்கிய ரசம் வந்து கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும், அது பல தூக்கம் வந்துச்சு. அந்த தூக்கம் எல்லாத்தையும் வாண்டிச்சுனார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது. அது சார் சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக அதை சொல்லியிருக்கேனா, எனக்கு தெரிஞ்சு அவர் எங்கிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கிய ரசம் மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கு வாங்கி கொடுத்ததுதான். அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி இங்கே குருநாதர் ராமநாத சார்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணுன்னா அதை செலவு பண்ணாமல் நேர் உனக்கு அப்பாட்ட பணத்தை கொடுத்தேன், வாங்கிட்டார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்படி அது ஞாபகமா வெள்ளி மோதிரத்தை போட்டார். இது நடந்து 20-20 நிமிஷம் இருக்கும். இன்றைக்கு எங்கள் அப்பாக்கில் அந்த மோதிரம் இருக்கு. இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனை அட்மிட் பட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போனோம், எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, நர்ஸ்லாம் வந்தாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்ட்யூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க நகை பொறுத்த அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தியாசம் போட்டு தூங்கிச்சுதான். அதை அந்த கயத்தை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி மோதிரம் தான். அது அவரே கட்டு கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுருப்பா, வந்தோம் வாங்கிக்கிறேன்ட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. வந்து அந்த நேரத்துக்கு நீ இல்லை, நீ எங்கே போனேன், ஏன் என்ன விட்டுட்டீங்க, என்ன விட்டுட்டு எப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு. இல்லை இல்லை, அதை அந்த நேரத்தில் நீ இன்னும் பிறக்கலைன்னு. பிறக்கலன்னா இல்லை, அவங்க அம்மா வயிற்றுல இருந்தது. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. இல்லைம்மா, உங்கள் மாமா அவங்க அம்மா வயிற்றில் தான் இருந்தேன். இல்லை இல்லை, வயிறு பெருசாக இல்லையா, எங்கள் அம்மாவுக்கு சாதாரணமாக தானே இருந்தது. இல்லைம்மா, அது பின்னால் தான் பெருசாச்சு. நான் அது எப்படி பெருசாச்சு அப்படின்னு இப்படி கன்னியூ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் குழந்தைகிட்ட. அது அவ்வளோ சிரமமான ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நம்ம நினைக்கிறது வந்து அவங்க மேலே வந்து நம்ம சில நேரங்களில் வந்து பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பு. அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அது மைண்டில் இருக்கிறத வந்து சில நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து இவங்க ஆசைக்காக அதை போட்டு திணிப்பாங்க. அதுக்கு முடியுதா முடியலையா, அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய இடங்களில் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்துடும். அது வந்து இவங்க வந்து ரொம்ப ரிஷி அவர்களுக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு. ஏன்னா அவருடைய லட்சியம் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பை ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, அவரால் முடியல அப்படிங்கும்போது அதை அந்த குழந்தைகிட்ட வந்து அது மூலமாகவாது நம்ம வெளிப்படுத்தி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு தான் இவ்வளவு சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு. இதுக்கு அந்த குழந்தைகிட்ட எல்லா தகுதியும் இருக்கணும், அதுதான் கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் நினச்சா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து அந்த நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு லிப்பு கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது, இவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு குழந்தையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறது அது கடவுள் இது. அதனால் நிச்சயமாக அந்த குழந்தை வந்து எல்லோரும் பேரண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்றுலேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா வரப்போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அப்பான்னு டைட்டில் வச்சுருக்கிறதுனால வந்து பேரரசெல்லாம் அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தார்,
எனக்கு அவங்க அப்பா எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இல்லை, எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவோட அப்பா இருக்காரு, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா மேலே அவ்வளோ பிரியம், ஒரே பொண்ணு, இது ரெண்டு பேரும் பசங்க, எங்கள் அம்மா தான் மூத்தது. ஸோ எங்கள் அம்மா மேலே வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து எவ்வளோ பாசம் இருந்தது அப்படிங்கிறத வந்து எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் கண்ணில் தண்ணி வரும். என்னென்னா எங்கள் அம்மா உடம்பு முடியாமல் முதல்ல போயிட்டாங்க, அதை வந்து எங்கள் தாத்தா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அன்னைக்கு எல்லோரும் அளம் ஊதுறாங்க. ஏன்னா இவரே வயசான ஒரு 78 பக்கம் வந்துடுச்சு. அதனால் இவர்கிட்ட அதை சொன்னால் இவரனால் தாங்கிக்க முடியுமா, ஒரு அப்பாவாக அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால என்ன எப்படி சொல்கிறது என்னன்னுலாம் தெரியாமல் ஒன்றும் சொல்ல போனோம்னா எங்கள் அண்ணன்லாம் வந்து இந்த இதாக ஒன்று பண்ணுவாங்க, முரட்டு வைத்தியம்னு பண்ணுவாங்களே அந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி விட்டு எப்படியாவது தூங்க விட்டு, ஏன்னா இதை பார்த்துட்டு அவர் டபால் நெஞ்சு பிடிச்சிட்டேங்க்கா போயிட்டே என்ன பண்ணுறதுன்னு அப்படியெல்லாம் செஞ்சு படுக்க வச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கள் தாத்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவரால் தாங்கிக்க முடியல, என் பொண்ணு அவள் சந்தோஷம் இல்லாமல் அவள் போய் சேர்ந்துட்டா நான் இனிமேல் லைஃப்பில் என்னது சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி எங்கள் பாட்டிக்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பார். ஒரு நாள் நைட்டு ஜன்னலோரமாக படுத்துக்கிட்டு இருந்த ஒரு கட்டிலில் டமான்னு ஒரு சத்தம், எல்லாம் தடா விட நினச்சி போய் பார்த்தா எங்கள் தாத்தா முனகோட சத்தம். என்னடானா அவர் கழுத்தில் சுருக்க மாட்டி அந்த ஜன்னல் வழியாக ஜன்னல்லேருந்து அப்படியே கீழே ட்ரை பண்ணிட்டார், சுருக்கு மாட்டி போனால் கீழே விழுந்துட்டார், அது உருவிட்டு படாலும் விழுந்து இடுப்பு அடிபட்டு இருப்பு வந்து. என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ண, இல்லை அம்முலே போயிட்டா எனக்கு இருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். ஸோ ஒரு அப்பாவுக்கு அவ்வளோ வயசுலேயும் கூட எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பிரியம் இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கி எங்கள் தாத்தா இன்னைக்கு போது எனக்கு இங்கே அப்பான்னு வரும்போது எங்கள் அம்மாவோட அப்பா அவர் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மேலே பாசமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் வருது. அவர் என்ன ஹியூமரான ஒரு கேரக்டர், இவ்வளோ சீரியஸான ஆள் ஆனால் ஹியூமரான ஒரு கேரக்டர். அவர் இப்போ டெட் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது கூட இங்கே இருந்து நான் போய் பார்க்கலான்னு சொல்லி போனால் ஏதாவது காசு கீசு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா யார் எங்கள் அத்தை அவங்க இவங்க எல்லோரும் போய் கேட்பாங்க. அவர் வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே தேரம் தேரம் தேரம்மான எங்கள் பாட்டி, எங்கள் பாட்டி வந்தால் பாட்டி கையில் தான் கொடுப்பாரு. அந்த வயசில் அப்படி படுத்து கிடக்கிறாரு, அப்போ கூட காசு வேறு யார், குழந்தைகள்லாம் கேட்டு பார்ப்பாங்க, யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டார், எங்கள் பாட்டி கையில் கொடுத்துட்டு தான் இது பண்ணுவார். அதே மாதிரி ஒரு நாள் இப்படி தான் போயிடுவார் இவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு எல்லாம் சொன்ன பொண்ணுகளும் சொல்லி விட்டாங்க. இவர் அப்படியே கண் திறந்துட்டு அப்படியே பார்த்தார், ஒவ்வொருத்தராக வந்தாங்க ஏதோ ஒன்று கொடுப்பாங்கல்ல அந்த கடைசி நேரத்தில் அப்படின்னு. அவர் மெல்ல பாட்டியை கூப்பிட்டார், போயிட்டு அடுத்த வாரம் நமக்கு ஏதோ விசேஷம் வருது இல்லையா, அன்னைக்கு வர சொல்லு, அது வரைக்கும் நான் போக மாட்டேன், எல்லாத்தையும் அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவர் தான் டிசைடு பண்ணார், எல்லாருமே போயிடுவார் இன்றைக்கி அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவாக இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுல வந்து குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்து லட்சணா ரிஷிங்கிறது வந்து லட்சிய ரிஷியாக வந்து ஒவ்வொரு லட்சியத்துலேயும் வந்து அவங்க ஜெயிக்கணும். எப்போ அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணுறாங்களோ, ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் என்ன அவங்களுக்கு லைக்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, தெரியாமையே அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம். இப்போ பூர்ணிமாவே வந்து எப்படியாவது வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க, பாட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் டான்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டது அது சினிமாவுக்கு வந்ததுனால ஹெல்ப் ஆகி போச்சு. இவ்வளோவெல்லாம் ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன பையனாக இருக்கும்போது கூப்பிட்டு வந்து என்னோடய படத்தில் பாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தான், முடியவே முடியாது, அவன் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காப்புல, அவங்க அம்மா டேய் டேய் டேய்னு அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்க அம்மா முதல்ல எனக்கு சொல்லி கொடுங்க சார் நான் அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவுக்கு டியூன் கொடுத்து அவங்க அம்மா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஒரு ஓரமாக உட்கார வச்சு அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் அவன் அந்த டியூனை வந்து
வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் கரெக்டாக பாடினான். அப்போ நான் நினச்சேன் இவன் மியூசிக் லைனுக்கு வரவே மாட்டான்னா, பாட்டு பாடுறதுக்கு இவ்வளோ தகராறுன்னு இவன் எங்கே வரப்போறேன்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நல்ல மியூசிக் டைரக்டர்னு பிரமாமா பாட்டும் போடுறான், ஹீரோவாகவும் நடிச்சிடான், எல்லாமே பண்ணுறான். ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு தெரியல இந்த குழந்தைக்கு என்ன, அவனுக்கு நம்ம ஏதோ நினைக்கிறோம் சரி இது வராது இதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கவுங்களாக வளரும்போது அவங்களுக்காக ஒரு பக்குவம் வரும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு விருப்பமான முறையில் போனால் தான் கட்டில் செய்ய முடியும். என்னை விட்டுருந்தா நான் வருஷத்து தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஊரில். என்னை வந்து அப்படி தான் பிடிச்சி ஆகுன்னா கொண்டு போய் ஒர்க்ஷாப் பார்த்துக்கோ ஒர்க்ஷாப் பார்த்துக்கோ, அங்கே இருக்க வேலைக்காரங்களை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு அந்த உத்தியோகம் பிடிக்கல, ஓடி வந்ததுனால நான் நினச்ச மாதிரி இருக்க முடியுது. அதனால் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க நினைக்கிறது வந்து அந்த குழந்தை மூலமாக நிறைவேற்ற நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட அந்த டேலண்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் அந்த குழந்தை வந்து நிச்சயமாக இத்தனை பேர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி லட்சிய ரிஷியாக வந்து எல்லா லட்சியத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அவசரமாக பேசிட்டு போகிறேன், இல்லைன்னா நான் வந்து 100 நேரம் வரைக்கும் கூட இருந்திருப்பேன். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நன்றி.